இந்த வீடியோல டிஎன்பிஎஸ்சி வந்து லேட்டஸ்டா ரிலீஸ் பண்ணிக்கக்கூடிய இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் பத்தி தான் வந்து பார்க்க போறோம். இந்த இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமுக்கு வந்து பல்வேறு துறைகள் பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்றதுக்கு நீங்க ஆன்லைன் மூலமாவே அப்ளை பண்ணிக்கலாம். இந்த எக்ஸாம் வந்து டிஎன்பிஎஸ்சி பாத்தீங்கன்னா வருஷம் வருஷம் வந்து கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தற்போது இதுக்கு உண்டான ஒரு நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்கனால பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இதன் மூலம் பயன்பெறுவாங்க. 3/5/2022 பார்த்தீங்கன்னா கடைசி நாளாக வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ள ஆன்லைனில் அப்ளை பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க. மொத்தம் 626 வேக்கன்சி வந்து இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதில் பல்வேறு விதமான டிபார்ட்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொன்னோம். அதில் வந்து முக்கியமாக எந்தெந்த மாதிரியான போஸ்ட்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், ஃபோர்மேன், ஆட்டோமொபைல் இன்ஜினியர், எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டர், இந்த மாதிரி வேகன்சி தான் சொல்லியிருக்காங்க. இதிலே வந்து பல்வேறு துறைகள் இருக்குது. அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் இருக்குது, ஹைவே டிபார்ட்மெண்ட் இருக்குது, வாட்டர் ரிசர்ச் டிபார்ட்மெண்ட் இருக்குது, அதே மாதிரி ரூரல் பஞ்சாயத்து டிபார்ட்மெண்ட்னு சொல்லிட்டு பல்வேறு விதமான டிபார்ட்மெண்ட் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வீட்டு வசதி துறைக்கும் வந்து இதிலே இருந்து ஆட்கள் வந்து எடுக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. முக்கியமாக இதுக்கு வந்து இன்ஜினியரிங் படித்தவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இன்ஜினியரிங்கில் பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான டிபார்ட்மெண்ட் இருக்கனால பார்த்தீங்கன்னா எந்தெந்த போஸ்ட்டுக்கு எந்தெந்த டிபார்ட்மெண்ட் படித்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத அஃபீஷியல் வெப்சைட்டில் பார்த்துக்கோங்க. ஏன்னா பிரீஃபாக பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா டிகிரி முடித்தவங்க, அதாவது இன்ஜினியரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டோம். அதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 21 மேலே இருக்கிறவங்க தான் அதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். இது மட்டும் இல்லாமல் வந்து இதுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன், மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சில போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டே கிடையாது. இதுக்கு வந்து சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் சேலரி 56,100 மேலே இருக்கும். அதோட சேர்த்து உங்களுக்கு அலவன்ஸ்லாம் நிறைய வரும். மற்ற இருக்கிற எல்லா போஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா 37,700 வந்து சேலரியாக சொல்லியிருக்காங்க. அதோட சேர்த்து உங்களுக்கு அலவன்ஸ் வரும். இதில் அதிகபட்சமாக வந்து ஆட்டோமொபைல் இன்ஜினியருக்கு தான் வந்து சேலரி கிடைக்குது. இதுக்கு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. எக்ஸாம் வந்து 3 மணி நேரம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு பேப்பர் 1 என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 200 வந்து உங்கள் டிபார்ட்மெண்டல் கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. அதுக்கப்புறம் 100 வந்து உங்களுக்கு தமிழ் லாங்குவேஜில் வந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் ஆப்டிடியூட் மென்டல் அபிலிட்டி இந்த டாப்பிக்கில் வந்து ஒரு 100 கேட்குறாங்க. மொத்தம் வந்து 400 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் பொறுத்தவரை டிஎன்பிஎஸ்சி பொறுத்தவரை எல்லாருக்குமே தெரியும். ஆல்ரெடி நீங்கள் வந்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா அதாவது ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் அமௌண்ட் நீங்கள் கட்ட தேவை, வெறும் எக்ஸாம் ஃபீஸ் மட்டும் நீங்கள் கட்டினாலே போதும். இதுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு 3/5/2022 அதுதான் வந்து லாஸ்ட் டேட்டாக சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு எக்ஸாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 26/6/2022 இந்த டேட்டில் வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி வந்து இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணுறவங்க இல்லைனா நீங்கள் டிஎன்பிஎஸ்சி ட்ரை பண்ணாலும் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நீங்கள் டிஎன்பிஎஸ்சி ட்ரை பண்ணுறீங்கன்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணி பாருங்க. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 எக்ஸாமுக்கு கண்டிப்பாக வந்து 10th லெவலில் இருக்கிற ஒரு ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ், ஜென்ரல் ஸ்டடி இதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. கண்டிப்பாக அந்த 100 பார்த்தீங்கன்னா இது யூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு 100 பார்த்தீங்கன்னா தமிழ் லாங்குவேஜில் வந்து கேட்குறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து குரூப் 2 குரூப் 4 படிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் முக்கியமாக வந்து இன்ஜினியரிங் படித்தவங்க மட்டுமே பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ண முடியும். அதுவும் பார்த்துக்கோங்க. மற்ற யாரும் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது. 200 பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்டல் கொஸ்டின்ஸும் வருது. அதாவது நீங்கள் வந்து இன்ஜினியரிங் படிச்சிங்கன்னா அந்த டாப்பிக்லேருந்து 200 பார்த்தீங்கன்னா வருது. அதே வந்து பார்த்துக்கோங்க. விருப்பம் இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு எக்ஸாமும் இருக்குது, அதே வந்து பார்த்துக்கோங்க. இதுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணோன்னா ஆன்லைனில் நிறைய வந்து மெட்டீரியல் கிடைக்குது. அதை எடுத்து பார்த்தீங்கன்னா படிச்சு பாருங்கள். ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்லாம் கிடைக்குது. தற்பொழுது பார்த்தீங்கன்னா தமிழ் லாங்குவேஜ் மட்டும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ தான் வீடியோ. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.